ஆண்டவர் ரட்சகமாக இயேசு நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் முழுவதுமாக நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எல்லா குறைகளையும் நீக்கி போடுகிற தேவன் நமக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். இந்த வார்த்தையிலோடு தான் நம்ம கடந்த வார தியானத்தை முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி திரும்பி அந்த அழகு என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கவிருக்கிறோம். பார்க்கலாம், தியான வசனமாக நாம் பார்த்த வேத வார்த்தை நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இது ஒரு தாய் தன் மகனுக்கு சொன்ன ஆலோசனையாக நம்ம நீதிமொழிகளில் பார்க்க முடியுது. பின்னணி என்னென்னா, சொல்லப்பட்ட மகன் ஒரு ராஜா. அந்த ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பிரஜைகள் முன்பாக எப்படி வாழணும், தன் அரசாங்கத்தை எப்படி நடத்தணும், எப்படி எந்த சூழலும் அந்த தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய மகனாக அவன் இருக்கணும், அதற்கு அவன் வரப்போகிற துணை எப்படிப்பட்ட துணையாக இருக்கணும்ன்றதை மனதில் வைத்து ஒரு தாய் கொடுத்த ஆலோசனையாக இந்த நீதிமொழிகளிலே வர்ணிக்கப்பட்டிருக்கு. இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதை நம்ம கேட்ட உடனே, அப்போ சௌந்தர்யம் அழகு இதெல்லாம் வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் பைபிள் அப்படின்ற மாதிரி தோணுது. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேதுருவையா வார்த்தைகளும் இருந்ததாக நம்ம பார்த்தோம். ஆனால் அது இல்லை. அவர் என்ன சொல்கிறார், மயிர பின்னி பொண்ணு ஆபரணங்கள் அணிந்து, இதெல்லாம் வந்து புறம்பான அலங்காரம், இதெல்லாம் உங்களுக்கு அலங்காரமாக இல்லாமல் குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்ட குணத்தோடு இருக்கணும்ன்றதெல்லாம் அவர் அங்கே வரிசைப்படுத்தியிருக்கார். 1 பேதுரு 3:3 பார்த்தீங்கன்னா அவர் வரிசைப்படுத்தியிருப்பார். யார் குணசாலியான ஸ்திரீ, எப்படிப்பட்ட மனைவி வந்து தன் புருஷனை ஆதாயப்படுத்திக்க முடியும், எப்படிப்பட்ட இந்த மாதிரியான அழகு தான் கர்த்தரை பிரியப்படுத்தும்ன்ற மாதிரி சொல்லி அதை கன்க்ளூட் பண்ணியிருப்பார். அப்போது நாம் நேக்கட் ஐஸில் எதை பார்த்து அழகு நிர்ணயிக்கிறோமோ அது அழகு அல்லன்றது நமக்கு இங்கே புலப்படுது. ஆனால் வேறொரு அழகை குறித்து வேதம் பேசுகிறதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீதிமொழிகள் 31:30 பேதுருவையாவுடைய வார்த்தைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். 1 Corinthians 12:24 லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டான்னு சொல்லியிருப்பார். இதையெல்லாம் மூணு ஒன்றா வச்சு பார்க்கும் பொழுது அழகு கூடாது, அழகு வந்து வேதத்தில் வஞ்சனை உள்ளது, அப்போ அழகாக இருக்காது, எதையும் பார்க்காத கண்ணை மூடிக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பார்க்கக்கூடாது. ஏன்னா அழகின் உறைவிடமே அவர் தான். உன்னத பாட்டில் அந்த மகள் வாசிக்கிறா, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 சிறந்தவர், அவருக்கு ஈடு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அழகு நமக்காக அந்த அழகை தேவன் இழந்தார். காரணம், நாம் அந்த அழகை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. அப்போது வேதத்தில் கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள்னு இருக்குது. அப்போ அலங்காரம் தேவைன்னு தெரியுது. அலங்காரம் தேவைன்னொன்னே எக்ஸ்டர்னல் பியூட்டிஃபிகேஷன் டெக்கரேஷன் தான் வந்து வேதம் அங்கீகரிக்குதுன்றது பொருள் அல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாமே, இந்த மூன்று வசனங்களும் எதை நம்ம நினைக்க வைக்க வேண்டும் என்றால், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன, நாம் கர்த்தருடைய சபை, இந்த சபை மனவாட்டி என்கிற ஸ்தானத்துக்குள்ளே வந்துட்டது, எப்போ வந்துட்டது, பரிசுத்த ஆவியானவரின் அனுகிரகத்தை பெற்ற உடனே அது மனவாட்டி என்கிற அனுபவத்துக்குள்ளாக வந்தாச்சு, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் உத்தரிக்கப்பட்டுட்டோம், இப்போ மனவாளன் வருகைக்காக காத்திருக்கிற சபை பூரணமாக்கப்பட்டாலொழிய அது மனவாட்டி ஸ்தானத்தை நிறைவு செய்யாது. அப்போது இந்த சபை ஒரு ஃபெமினைன் ஜெண்டரை வச்சு நம்ம தியானிக்க வேண்டிய விஷயம். அதன் அடிப்படையிலே இந்த மூன்று வசனங்களையும் நம்ம பார்த்தா வெளிப்படையாக நாம் எதையெல்லாம் அழகுன்னு நினச்சி அதை இம்ப்ரவைஸ் பண்ண, அதை என்ஹான்ஸ் பண்ண முயற்சிக்கிறோமோ அது எல்லாம் வீணுன்ற மாதிரியும், அது எல்லாம் வஞ்சனை உள்ளதுன்ற மாதிரியும் தான் வேதம் சொல்லி கொடுக்குதே தவிர, எப்படிப்பட்ட அழகை நீ ஆசிக்கணும், அந்த அழகை பெற்றதும் அதை எப்படி மெருகேற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் நம்மை அசைப்போட வைக்கிறது. அதாவது ஒரு அழகின் தாக்கம் என்ன, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அழகின் தாக்கம் என்ன என்று புரிந்து கொண்டால் அழகு என்ன என்பது புரிந்துவிடும். அப்படின்னா இந்த தெய்வத்தின் வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த அழகை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதன் அடிப்படையிலே நாம் கடந்த வாரங்களிலே சில குறிப்புகளை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். ஒரு 4 குறிப்புகள் இருக்கிறதாக சொல்லி ஒரு 3 குறிப்புகள் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம். கொஞ்சம் அதை நம்ம ரீகேப் பண்ணி பார்த்துக்கலாம். முதலாவது நம்ம பார்த்த ஒரு குறிப்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 3:1-5 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நிக்கோதேமுக்கும் இடையே இருக்கிற சம்பாஷணையை பார்த்தோம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவியினாலும் பிறக்கணும். அப்போ உனக்கு வந்து நீ ஜலத்தினால பிறந்தினா உனக்கு ஒரு ஸ்தானம், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தினா இன்னொரு ஸ்தானம்,
நீ ரெண்டாவது ஸ்தானத்தை அடைய வேணும்னு நான் விரும்புகிறேன், அதனால் இந்த கீழ்ப்படிதலுக்கு உன்னை ஒப்புக்கொடுன்னு சொல்லி கர்த்தர் பேசினதாய் பார்த்தோம். அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுப்பது ரட்சிப்பின் முதலாவது அனுபவம். அந்த முதலாவது அனுபவம் தான் முதல் குறிப்பு. ஏன் அதை முதல் குறிப்புன்னு சொல்கிறேன்னா, அன்றைக்கு மனிதன் தன்னுடைய முதல் நிலையை புதைத்து விடுகிறான். கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கும் பொழுது புது சிருஷ்டியாய் பிறக்கிறான், புதிய பொலிவுடன் பிறக்கிறான், புதிய உருவத்துடன் பிறக்கிறான், புதிய அழகுடன் பிறக்கிறான். அப்போ உலக பிரகாரமாக அவன் வைத்திருந்த அழகோ பொலிவோ சரீர அமைப்போ எதுவும் எல்லாம் போய் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறேன் என்று தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ரட்சிப்புக்குள் வந்து பிறக்கிறான். அந்த பிறப்பு ஒரு புது அழகோடு பிறக்கிறான். அந்த அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ரெண்டாவது குறிப்பாக நம்ம பார்த்தது மனம் புதிதாக வேண்டும். அதை பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு, தினந்தோறும் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக பார்த்துக்கங்க. 12:1-2 பார்க்கும் பொழுது அவர் ஜீவ பலியாக உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்துடுங்க, தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து பாவத்துக்கு விலகி வாழ்ந்துடுங்க. அப்போது உலகத்துக்கொத்த வேஷத்தை நீங்கள் தரிக்க மாட்டீங்க. அதோடு கூட மனம் என்ன ஆகுது, புதிதாகிற அனுபவத்துக்குள்ளாக பயணிக்க துவங்குது, ப்ராசஸ் ஆக துவங்குது. புதிதாக பயணிக்கிற ஒரு ஒரு ப்ராசஸுக்குள்ளே அவங்க மனம் போக ஆரம்பித்துட்ட உடனே என்ன ஆகுது, முகம் பொலிவடைகிறது, அழகு மெருகி இருக்கிறது. உள்ளம் நல்லா இருந்துட்டாங்க, முகம் காண்பித்துடும். உள்ளத்தில் சஞ்சலமும் துக்கமும் வேதனையும் வருத்தமும் இருந்தால் முகத்தில் அதை நல்லா காண்பித்துடும். என்னதான் முகத்தை கழுவி பவுடரை போட்டு பண்ணாலும் அந்த கண்களில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அது தெய்வத்துக்கு பிரியமல்ல. நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவர் தன்னை எல்லா வருத்தத்துக்கும் ஒப்பு கொடுத்தார். பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார். காரணம் என்ன, நாம் இந்த பூமியில் இருக்கிற கொஞ்ச நாட்கள் சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து வெற்றியாய் ஓட்டத்தை முடிக்கணும்ன்றது அவருடைய திட்டமும் தீர்மானமும் ஆசையுமாயிருக்கு. அதனால தான் அவர் தரித்திரரானார், அவர் பாவமானார். அகத்தின் அழகு முகத்தின் தெரியும்னு சொல்லுவோமே, அது வேதாகமத்திலிருந்து எடுக்கிற விஷயங்கள் தான். அதைத்தானே பவுலப்பன் இங்கே சொல்லுகிறார், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் அதாவது இங்கே ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் ஆக 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 மனம் என்ன ஆகுது, சந்தோஷமாகுது. உள்ள சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா முகத்தில் ஓவர் ஃப்ளோ ஆகி தொண்டையை தாண்டி எல்லாம் தாண்டி முகத்தில் வந்து விழுது அந்த அழகு சந்தோஷம். யாரை பார்த்தாலும் பின்னாடி இருக்கும் ஒரு வண்டி பாரம், ஆனால் முகத்தில் சந்தோஷம் இருக்கும். அது எப்படி இருக்க முடியும், தெய்வத்தின் பிள்ளைகளுக்குத்தான் அது இருக்கும். எந்த மனுஷனும் இந்த வசனத்தை வாசித்தனும் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் உடனே பிரச்சனையெல்லாம் மாறிடும் அப்படி இல்லை. அதுக்காக பிரச்சனை இருக்கும்னு நான் சொல்ல வரல. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். பொதுவாக சொல்லுவாங்க, தலை இருந்தால் வலி இருக்க தான் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லை. பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் உலகத்தில். நல்லா இருந்தாலும் உலகம் ஏசும், கெட்டு போனாலும் உலகம் பேசும். ஸோ இப்படி தான் வாழ்ந்து, இப்படி தான் வாழணும், வாழ்ந்து தீரணும். ஆனால் அங்கே மனம் புதிதாகிற அனுபவத்துக்குள்ளாக வாழுகிற ஆத்துமாக்களாக நாம் வாழ்கிறோமே, அதுதான் விசேஷித்தவர்கள். அந்த ப்ராசஸ் தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த இது ரெண்டாவது டிப் உனக்கு, இந்த சீக்ரெட் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். முடிஞ்சா உலகத்துக்கும் கற்றுக்கொடு, மனம் புதிதாகட்டும், அவர்கள் மனமும் புதிதாகட்டும், அவர்கள் வாழ்க்கையும் வாழ்க்கையும் நல்லொழுக்கம் அடையட்டும், அவர்களும் என்னை அறிந்து கொள்ளட்டும், என் பரலோகம் விரிவடையட்டும்னு சொல்லி கர்த்தர் அழைப்பு விடுக்கிறார். அப்போது என்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே நான் மாத்திரம் என் வாழ்க்கை மாத்திரம் விளங்க போகிறதில்ல, உலகத்தினுடைய வாழ்க்கையும் விளங்க போகிறது, பொலிவடைய போகிறது. என் தேவனுடைய ராஜ்யம் விரிவாக நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஏன் மனம் புதிதாக நான் ஒப்பு கொடுக்கும்போது இவ்வளவு நல்ல விஷயங்கள் பிறக்கிறது. அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய மனம் புதிதாகிறதுனாலே இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்னா, கர்த்தரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜனமும் நாம் எல்லாம் இந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய அழகு மெருகேறுகிறது மட்டுமல்ல, உலகத்தினுடைய அழகும் மாற்றப்படுகிறது. உலகம் பார்க்கிற விதமாக இனி உலகம் பார்க்க முடியாதபடிக்கு தெய்வத்தினுடைய பார்வை அந்த மக்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒரு வழி வாழ்க்கைகளாய் அமைகிறோமா இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ் இது வந்து அடுத்த லெவல். இது வந்து ஃபஸ்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவல் போகிறோம். ரட்சிப்பு என்பது கர்த்தருக்குள் பிறப்பது என்பது முதல் குறிப்பு. இரண்டாவது மனம் புதிதாகுகிறது. அப்போது மனம் புதிதாக இங்கே என்ன ஆகுது,
ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, மறுரூபமாயிட்டே இருக்குது, மறுரூபமாயிட்டே இருக்குது. என்ன மறுரூபம்? இயேசுவின் பொலிவு, இயேசுவின் பொலிவு வந்துக்கிட்டே இருக்குது, என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பாயிண்டில் நம்ம முன்னாடி நிற்க முடியாது, மனுஷீகம் நிற்கவே முடியாது, தவிடுபடியாய் போய் விழுந்தளும் கீழே. பவுல அப்போஸ்தலன் கடந்து போகும் பொழுது பிசாசு பிடித்த ஆவிகள் விழுந்தது, ஓனு ஓலமிட்டு விழுந்தடிச்சு ஓடுனதாக நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். அந்த உரிமால்கள் பட்ட உடனே சுகம் ஏற்படுது. இதுதான் பொலிவு, இதுதான் பியூட்டி என்ஹான்ஸ் ஆகிற அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வரணும்னு தெய்வம் விரும்புகிறார், அதனால தான் நம்ம தியானிக்கிறோம். ஸோ இந்த இரண்டாவது குறிப்பு மனம் புதிதாக்குகிற அனுபவம், அது மறுரூபப்படுத்துகிற அனுபவத்துக்குள்ளாக நம்ம நடத்துகிறது. மூன்றாவது குறிப்பாக நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும், அது ஹிடன் அஜெண்டா. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? சங்கீதம் 1:1-3, துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காருமிடம், இது மூணும் வேண்டாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன்னா என்ன? ராஜரீக பிரமாணமாக அன்பை போதித்தாரே, அந்த அன்பிலே நான் விரும்புகிறேன், அந்த அன்பை நான் விரும்புகிறேன், அந்த அன்பை நான் வாழ்க்கையில் அனுபவிக்க விரும்புகிறேன். அனுபவிப்பது மாத்திரமல்ல, அதை பிரதிபலிக்கவும் நான் விரும்புகிறேன். இதுதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளம். அந்த தீர்மானத்தை தான் கர்த்தர் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கணும், அன்பு அன்பு அன்பு, உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் இந்த பிரமாணத்தை பற்றி கொண்டவர்களாய், இது ஒரு பொக்கிஷ வைப்பாய் வைத்து நான் என் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதைத்தான் தேவன் எம்ஃபசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார். ஆனால் மறைமுகமாக அதனூடாக கிடைக்கிற ஒரு பெரிய நன்மை என்ன? நான் தொட்டதெல்லாம் தொலங்க போகுது, நான் அடிமையாக என்னை கட்டி கொண்டு போய் விற்றாலும், 20 வெள்ளிக்காசுக்கு விற்றாலும், யோசேப்பை போல நான் விற்கப்பட்டாலும், போகிற இடத்திலே நான் அந்த இடத்துக்கே அதிகாரியாக என் தேவன் உயர்த்துகிறார். காரணம், இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்கிறேனே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேனே, அந்த ராஜரீக பிரமாணத்தை மறக்கலையே. யோசேப்பின் இருதயத்திலே தெய்வத்தின் அன்பு இருந்தது. தெய்வத்தின் அன்பில் வெறும் அன்பை காட்டுறது மாத்திரம் இல்லைங்க, அந்த அன்பில் மன்னிப்பு, சகிப்பு, மறப்பு எல்லாமே இருக்குது, அதோடு கண்டிப்பும் இருக்குது, அதோட இரக்கமும் இருக்குது, அந்த அதோட கூட பாவ உணர்வும் இருக்குது. அதுதான் தெய்வத்தின் அன்பு. நான் பாவம் செய்துட்டேன், தெய்வத்தின் அன்பு எனக்குள்ளே இருந்தா, ராஜரீக பிரமாணம் என்று சொல்லப்படுகிற அந்த அன்பு நான் விரும்புகிறேன் என்றால், நான் பாவம் செய்யும் போதே உள்ளிருந்து அது பேசும், இந்த பிரமாணம் வெளியில் போக போகுது. பிரமாணம் போகணுமா, அந்த பாவம் முன்னிலிருந்து போகணுமா? டிசைட் தேர், தட் இஸ் அ டிசைடிங் பாயிண்ட். இப்போ இந்த மூன்றாவது குறிப்பு என்ன? நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும், அதற்கு நான் என்ன செய்யணும், என்னை நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும், எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க நான் விரும்பணும், அந்த அன்பை அப்பியாசப்படுத்த நான் விரும்பணும். 100% ஓவர் நைட்டில் வராது, வரவே வராது, இந்த வாழ்க்கை முழுவதுமாக அதை நான் அப்பியாசப்படுத்தி கொண்டே இருக்கணும், அப்பொழுது நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100% அது நிறைவேறின பிறகு நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு நான் சொல்லலை, அது நடக்கிற விஷயமே கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய அன்பை முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்கு, அப்படி பெற்றுக்கொண்டோம்ன்ற உறுதி அடைஞ்சதுன்னா நாம் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதனால் எல்லாமே மட்டாக இருக்க வேண்டும். தேர் இஸ் அ லிமிட் ஃபார் எவ்ரி திங். நான் தான் தெய்வம்னு சொல்லக்கூடிய அளவு துணிவு எப்போ வருதுன்னா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் உள்ளே அனுமதிக்கும் பொழுது. என்னது? தெய்வம் சொல்லிக் கொடுத்த அன்பெல்லாம் நான் ஃபுல்லாக நான் எல்லாரையும் மறக்கிறேன், மன்னிக்கிறேன், சகிக்கிறேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? இது எல்லாம் நான் செய்கிறேன்னு சொன்னாலே அது அன்பை காண்பிக்கிறதாக அல்ல, தெய்வத்தின் அன்பு அல்ல. தெய்வத்தின் அன்பு தன்னை தாழ்த்துகிற அன்பு. நான் என்ன நற்கிரியைகள் செய்தாலும் அது எனக்குள்ளாகவே நான் வைத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள். ஏன்னா என்னை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அந்த கிரியைக்கு சரியான பரிசை கொடுப்பவர் அவர்தான். நான் இன்றைக்கி 100 பேரை மன்னித்துட்டேன், அதனால் என்னை நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்திட்டேன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தட்ஸ் நாட் கோயிங் டு பீ, அது ஒரு பெரிய ஒரு எந்த விதத்துலையும் அது பயன் கொடுக்க போகிறதில்லை.
ஆனால் அதையே ஒரு ரகசிய வாய்ப்பாக வைத்து எனக்குள்ள ஆண்டவரே நான் ஒரு 100 பேரை மன்னிச்சிருக்கேன், இன்னொரு 100 பேரை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு என் உள்ளத்தை விசாலமாக்குங்க. நான் செய்கிற நன்மை இந்த கை கொடுக்கறது இந்த கை தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதுதாங்க அன்பு. வலது கை கொடுக்கறது இடது கைக்கே தெரியும், என் கைக்கே இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னா அப்போ ஆண்டவர் எவ்வளவு அந்த அன்பில் எவ்வளோ விஷயத்தை வச்சுருக்கிறாரு பாருங்கள். அந்த அன்பாகிய தெய்வத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்கணுமா? எக்ஸிபிட் பண்ணாத, பார்க்க வேண்டியவர் நான் தான், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு அசைவையும், அதற்கான பலனை நான் வரும்பொழுது எடுத்துக்கொண்டு வருவேன். மகளே, உலகம் அதை உனக்கு அப்லோட் பண்ணணும்னு சொல்லி நீ அட்வர்டைஸ் பண்ண வேண்டியதில்லை, நீ எக்ஸிபிட் பண்ண வேண்டியதில்லை. உனக்குள்ளாக உன் நற்கிரியைகளை வைத்துக்கொள், உன் முகப்பொலிவிலே உலகம் மாறும். அந்த அழகை தான் கர்த்தர் விரும்புகிறார், அந்த பொலிவை தான் நம்ம அடையணும்னு சொல்லி வேதம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் வேதமாகிய தேவன். நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும், நான் தொட்டதெல்லாம் தொலகுதுங்க. அவங்களுக்கு எவ்வளவோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாலும் வாய்க்குதுங்க. காரணம், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிறோமே. என்ன சொல்கிறார்? வேதத்தில் பிரியமாயிரு. அதாவது அவருடைய பிரமாணங்களை இருக பற்றி பிடித்து கொண்டு நடக்கிறவர்களாய், அதை போர்த்து கொண்டவர்களாய், தரித்து கொண்டவர்களாய், அது இரத்தத்திலே கலந்தவைகளாக இருந்துட்டதுன்னா, இரத்தத்திலே கலந்தவைகளாக இருந்துட்டதுன்னா அது போரும் மகளே, அது போரும். அதுதான் நீ என் வேதத்துக்கு பிரியமாக இருக்கிற ஒரு ஒரு வாழ்க்கையாக அது இருக்கிறது. எப்படி என்ன வாழ்றது? வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஏகப்பட்ட பக்கங்கள், ஏகப்பட்ட அதிகாரங்கள், ஆயிரமாயிரமான வாக்கு தத்தங்கள், பல்லாயிரமான கட்டளைகள், பிரமாணங்கள். எதப்பா நீங்கள் சொல்கிறீங்க, எதை சொல்கிறீங்க? வேதத்தில் இருக்கிற எந்த பகுதியில் நான் பிரியமாக இருக்கிறது? இதை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஒரு சின்ன வார்த்தையில் அவர் அடக்கி கொடுத்துருக்கார். அவர் ராஜரீக பிரமாணமாகிய அன்பு என்கிற பிரமாணத்தை கடைபிடித்தா வேதாகமத்தை கடைபிடித்ததாயிற்று. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவன் ராஜரீக பிரமாணமாகிய அன்பை கை கொள்ளும் பொழுது, அதை அவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது, இரத்தத்திலே கலக்கும் பொழுது இந்த வேதம் அவன் வாழ்க்கையிலே நிறைவடைகிறது. ஹீ இஸ் லிவிங் அக்கார்டிங் டு த வேர்ட்ஸ், ஹீ இஸ் லிவிங் அக்கார்டிங் டு த ட்ரூத். அவன் நடமாடும் வேத புத்தகமாகவே வாழ்ந்துடுறான். இதை தவ வேற என்னங்க வேணும்? இது புரியலைங்க பரிசேயருக்கு, இது புரியலை. அன்றைக்கு ஆண்ட ராஜாக்களுக்கு இது புரியலை. எதுக்குனாலும் தீர்க்கதரிசி கூப்பிட்டாங்க, ஞானதிருஷ்டிக்காரனாக கூப்பிட்டாங்க, ஊரையும் தும்மிமை போட்டு பார்த்தாங்க தேவ பிரமாணங்களை. ஏன்னா அவ்வளவு தான் அவங்க புத்தி எட்டுனது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்த பிறகு ஒரு ராஜரீக பிரமாணத்தை கொடுத்தார். அந்த பிரமாணம் தான் இன்னைக்கு மனுஷ ரூபம் எடுத்து உங்கள் முன்பாக வந்திருக்கு. அந்த அன்பு தான் இன்னைக்கு உங்களுக்காக மரிக்க போகுது. ஸோ பிறருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற, தியாகம் பண்ணுகிற ஒரு காரியம் இருக்கே, அதுதான் ராஜரீக பிரமாணமாகிய அன்பு. இந்த அன்பை நம்ம வந்து நம்ம பிளட்டில் கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எங்கனாலும் சரி, ஒரே மாதிரி இருப்போம். ஆனால் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதையும் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன் டிஃபிகல்ட்னு சொல்கிறேன்னா, என்னுடைய சுயத்தில் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், பல நேரங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, முடியலை அந்த அன்பை ப்ராக்டிஸ் பண்ண முடியலை. அறிக்கையிடுறேன் இப்போது, அந்த ராஜரீக பிரமாணத்தை என்னால் 100% வாழ முடியலை. அதுக்காக நான் என்ன செய்கிறேன், என் முதலாவது அழகு குறிப்பையும், அதாவது முதல் கீழ்ப்படிதல், பரிசுத்தாவியானவரின் அனுகிரகம், இரண்டாவது குறிப்பாகிய அழகு குறிப்பாகிய மனம் புதிதாகிற அனுபவம், இதையெல்லாம் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து ஆண்டவரே, அந்த ராஜரீக பிரமாணமாகிய அன்பு என்னால் முழுவதுமாக செயல்படுத்த முடியலை, என்னை கொஞ்சம் சார்ஜ் பண்ணுங்க. இன்னைக்கு 24 hours அதை நான் முழுவதுமாக நிறைவேற்ற எனக்கு பலன் கொடுங்கப்பா. என் பிரச்சனைகள் குறுக்கிடாதபடிக்கு அந்த சகிக்கிற அன்பை எனக்குள்ளாக ஊற்றுங்க ஆண்டவரே, மன்னிக்கிற அன்பை எனக்குள்ளாக ஊற்றுங்க ஆண்டவரே, மறக்கிற அன்பை எனக்குள்ளாக ஊற்றுங்க ஆண்டவரேன்னு நான் தினந்தோறும் கேட்குறேன். அருமையானவர்களே, தினந்தோறும் கேட்குறேன். என் உள்ளத்தை அறிந்த தெய்வம் எனக்கு அதை முழுவதுமாக அனுகிரகிப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். முடியலை,
ஆனால் அதுதான் சேலஞ்ச். எந்த ஒரு மனிதனும் இன்றைக்கு சொல்லவே முடியாது 100% அந்த ராஜரீக பிரமாணமாகிய அன்பை நான் பெற்றுக்கொண்டேன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை சொல்லலாம், ஒன்றை சொல்ல நமக்கு தைரியமும் ஏற்படலாம். என்ன? அந்த ராஜரீக பிரமாணமாகிய அன்பை நான் விரும்புகிறேன், அதன் அடிப்படையிலே வாழ நான் விரும்புகிறேன். இந்த 2 சொல்லப்பட்ட கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும்னே என் வேதமாகிய தேவன் சொல்லி போன அந்த ஒரு உண்மை சத்தியத்தை நான் அப்பியாசப்படுத்த நான் விரும்புகிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அதை வேணால் சொல்லலாம். அதுவே தெய்வத்தை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. எப்படி நாங்கள் நம்ம பிள்ளை நமக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சிருச்சு, அதுக்கான பலாபலன்னு அனுபவிச்சிருச்சு, வந்து முன்னாடி நிற்குது, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க ஆனாலும் நான் மீறி செஞ்சிட்டேன், இன்றைக்கி அதனுடைய பலாபலனை அனுபவிக்கிறேன் அப்படின்னும் பொழுது நம்ம உள்ளம் அந்த குழந்தை அந்த தப்பு செஞ்சது நினைக்க தோணலை, அது மன்னிப்பு கேட்டுருது. மன்னிப்பு கேட்டு அடுத்த டிசிஷன் என்ன, அது அறிக்கை செய்யாமே என்ன இந்த புத்தி என்ன எடுக்குதுன்னா, இனிமேல் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும். அது சொல்லுவதுக்கு அந்த திங்கிங் மைண்டில் வந்ததுனால தான் இந்த பிள்ளை இன்றைக்கி மன்னிப்பு கேட்குது. அந்த நிலைக்கு வந்த உடனேயே நாம் என்ன செய்கிறோம், அந்த குழந்தையை அணைச்சிக்கிறோம். கவலைப்படாத ராஜா, தப்பை உணர்ந்துட்டேல்ல, போகிறோம், இனிமேல் நீ நல்லாயிடுவேன், இனிமேல் நீ எதை செஞ்சாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்வேன், அம்மா அப்பாட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு செய்வோம்னு நம்ம நினைப்பேன். இந்த பாயிண்ட்டில் தாங்க இன்றைக்கி தெய்வமும் நாமும் இருக்கிறோம். கர்த்தர் அரவணைச்சு தட்டி கொடுக்குறாரு. நீ இப்போ ராஜரீக பிரமாணமாகி அன்பை விரும்ப ஆரம்பிச்சிட்டல்ல, அதுவே போரும் மகளே, நான் உன்னை கொண்டு போகிறேன், நான் உன்னை நடத்துகிறேன், உன்னை நிறைவாக்கி நடத்துகிறேன், நிச்சயமாக அது உன்னில் பூரணப்படும்படியாக நான் உனக்கு எல்லா அனுகிரகத்தையும் தருவேன். அப்போ என்ன நடக்குது, இந்த வேதத்தில் பிரியமாக இருக்கிற உள்ளம் உருவான உடனேயே ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் விரட்டி அடிக்க ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் சில காரியங்கள் நமக்கு நடந்தே தீருகிறது, சில டிஸ்டர்பன்ஸ் வந்தே தீருது. ஏன்னா அந்த ரிஃபர்மேஷன் மனசில் ஏற்படணும், அந்த அறிக்கை வரணும், இனிமேல் நான் இந்த அக்கிரமத்துக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்ற உணர்வு வந்ததுமே ஆண்டவர் சந்தோஷப்படுறார். அதையே ஆண்டவர் என்னவா நினைக்கிறார், என்னுடைய பிரமாணத்தை விரும்புகிற மகளாய் நீ வந்துட்டேன்றதை ஆண்டவர் நினைத்து அங்கீகரிக்கிறார். அந்த அங்கீகாரம் கிடைச்சிட்டுது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்ட உடனே மனதில் ஒரு இளைப்பாறுதல், ஒரு புத்துணர்வு, ஒரு புது சந்தோஷம், அப்போது ஒரு தெளிவு வருது, ஆஹா, என் தேவன் 2 சொன்ன காரியத்தை என் வாழ்க்கையில் நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்பியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க நான் டிசைட் பண்ணிட்டேன், என் இயேசு இனிமேல் என்ன பண்ண போகிறார், நேற்று வரைக்கும் இருந்த சூழல்களை தலைகீழாக மாற்றி எல்லா பிரச்சனைகளையும் எனக்கு உயர்வை கொடுக்கிற படிக்கற்களாய் மாற்றித்தரப்போகிறார்ன்ற ஒரு எண்ணம் வந்துடுது, அது நடந்தேறுகிறது. ஸோ தேர் வில் பி டிஸ்டர்பன்சஸ், there will be obstacles, there will be stumbling blocks, but at the same time the situation is different now because we have come to the reconciliation or state ku vandutom kartude vedathil priyama irukkira nilavarathukku vandutta odane and the stumbling blocks um and the tadaikarkalum and the upathravangalum enava maariyudhu aashirvadathin karkalaga kartar maatri pottu konde irukkar. So appa anga rendu vidamana kaariyangalai nama rusika aarambikkrom. Onnu, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன்ற உறுதி மனதில் வந்துடுது, கர்த்தர் அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காருன்ற ஒரு எண்ணம் மனதில் ஒரு புரிதல் ஏற்பட்டுடுது. அந்த புரிதல் வந்தோடனே அம்மா அப்பா என் மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்க, என்னில் சந்தோஷப்படுறாங்க, என் வாழ்க்கையிலன்ற ஒரு நம்பிக்கை வந்துட்ட உடனே 2 என்ன ஆகுது, தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாய் காணப்படுகிறது. ஸோ இந்த 2 சைமல்டேனியஸாக நடக்க ஆரம்பிக்குது. இந்த 3 குறிப்பு நம்ம வாழ்க்கையில் வேணுமா வேண்டாமா, இது இருந்தால் தான், அதாவது செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும், அடிப்படையாக ஹிடன் அஜெண்டா அதுதாங்க, நமக்கு ஹிடன் அஜெண்டா அதை தான். ஆனால் அதை அட்டைன் பண்ணுறதற்கு, அதை முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும், இந்த 3 புறக்கணித்துட்டு, துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம், இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு கர்த்தருடைய வேதம், அதாவது ராஜரீக பிரமாணமாகிய அன்பு, அதிலெல்லாம் கன்சோலேட் எல்லாம் அடங்கிருச்சு. அந்த அன்பு வந்தோடனே முதலாவது நான் என்ன நேசிக்க ஆரம்பிச்சுடுறேன், என்னை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுதே எனக்கு நான் தட்டிக்கு விழுந்தால் என்ன வேதனை ஏற்படும்,
அதே வேதனை பிற தடிக்கு விடும்போது அந்த வேதனையின் சரீரத்தை உணர்றேன் பாருங்க, அதுதான் பிறரிடத்திலே அந்த அன்பை நான் காட்டுவது. விழுந்துட்டாங்களாங்க, சரியாயிடும், சரி போய் பார்ப்போம். இல்லைங்க, நான் விழுந்திருந்தா எனக்கு எப்படி வலிச்சிருக்கும் பாவம், அதுதான் இன்றைக்கி அந்த வேதனை உங்களுக்கு. ஆண்டவரே, அந்த வலியை மறுத்து போடுங்கப்பா. நீங்கள் தான் கிளையாத்தின் பிசின் தைலமே அவங்களுக்கு இருந்து சுகத்தை கொடுக்கணும். ஜெபிக்க ஆரம்பிப்போமா இல்லையா? அதுதான், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தேர்ஃபோர், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் அதர்ஸ் லைஃப், புட் யுவர் செல்ஃப் இன் தட் இந்த சிச்சுவேஷன், ஸோ தட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த பெயின்ஸ் வாட் தே ஆர் கோயிங் த்ரூ. தட் இஸ் வாட் மை லார்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ். அதுதான் பிறனிடத்தில் காட்ட வேண்டிய அன்பு. எனக்கு நடந்தால் ஒன்று, மற்றவனுக்கு நடந்தால் வேறு கிடையாது. மற்றவனுக்கு நடந்தால் எனக்கு நடந்தது போலன்னு நினைக்கிறோமே, அதுதாங்க தெய்வத்தின் அன்பு, அதுதான் கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கிற அனுபவம். இந்த மூன்றாவது குறிப்புக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இன்னுமாய் நம்மளுடைய பரிசுத்த அலங்காரத்தை இன்னுமாய் கர்த்தர் மெருகேற்றட்டும். நான்காவது குறிப்பாக சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதத்தில், அதில் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க வேண்டும்னு சொல்லி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஆசிர்வாதங்கள்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டதுன்னா அவன் சந்தோஷமாக இருப்பானா இருக்க மாட்டானா? இதெல்லாம் எப்போ வர்றதுங்க? இது எப்போ நடக்கிறது? ஏன் நடக்காது? கர்த்தர் தான் இங்கே சொல்லியிருக்காரே. 128 சங்கீதத்தை பார்க்கலாமா? கர்த்தருக்கு பயந்த வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இது வந்து மேல் ஜெண்டரை வச்சு நம்ம இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பெண்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நம்ம அப்படி டிசைட் பண்ண வேண்டாம், அப்படி கன்க்ளூட் பண்ண வேண்டாம். வேதம் இருவருக்கும் பொதுவானது, சத்தியங்கள் இருவருக்கும் ஏற்புடைய சத்தியங்கள். இது திருமணத்தில் நிறைய அதை வாசிக்கிறதுனால இது மேலுக்கான ஒரு ஆசீர்வாதங்கள்னு வந்து நம்ம அதை அப்படி பிரித்து பார்க்க வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து வழிகள் நடக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் பாக்கியவான்கள். எப்படிப்பட்ட பாக்கியங்கள்? அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் மனைவி உன் வீட்டோரின் கனித்திரம் திராட்சை கொடியை போல் இருப்பால், உன் பிள்ளைகளும் பந்தய சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். இப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணுக்கு தன் புருஷன் எப்படியாக இருப்பான்? மனைவி வீட்டோரங்கள் கணித்திரம் திராட்சை கொடியை போல் இருப்பாள்னா, அப்போ புருஷன் எப்படிப்பட்ட புருஷனாக இருப்பான்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிற புருஷனாக இருக்க மாட்டானா? மனைவியை அன்பாய் நடத்துகிற புருஷனாக இருக்க மாட்டானா? அப்போஸ்தலர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த புருஷனுக்குரிய கடமைகளை அவன் செய்ய தவறாதவனாக இருக்க மாட்டானா? அதுதான் அங்கே வச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்போ என்ன அடிப்படையாக அங்கே எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படணும், அவர் வழிகளில் நடக்கணும். நடக்கும் பொழுது புருஷனானவனுக்கு மனைவி வீட்டோன் கணித்திரம் தட்சக்கூடிய போல் இருப்பான். மனைவிக்கு கணவன் அன்பான கணவனாய், கணவன் அன்பான கணவனாக இருந்துட்டாலே லைஃப் வில் பி அ வெரி வெரி ப்ளசன்ட் அண்ட் ஹாப்பி அண்ட் க்ளோரியஸ் லைஃப். அதுதானுங்க நிறையா குடும்பங்களில் இல்லை. அன்பு அப்படின்னும் பொழுது அதில் வெறும் வாங்கி கொடுக்குற விஷயமோ இல்லை நம்ம நினைப்பதை செய்கிற விஷயமோ மாத்திரமல்ல, விட்டு கொடுக்குற விஷயம்னு ஒன்று இருக்குது. மனைவிக்கு என்ன பிடிக்கும் அதை அவளுக்கு அனுமதிப்போம், அவளுடைய எபிலிட்டிஸ் என்ன அதற்கு அவளை சப்போர்ட் பண்ணுவோம், அவளுக்குள்ள என்ன டேலண்ட்ஸ் இருக்குது, அவங்க அம்மா வீட்டிலேருந்து என்னை நம்பி வந்திருக்கா, அவள் டேலண்ட்ஸ் என்ன கண் என்னை கட்டிக்கிட்டோடனே அங்கே முடிஞ்சிடக்கூடாது, அதை இன்னும் நான் வந்து நான் அவளுக்கு இன்னும் நான் சப்போர்ட் பண்ணி அவளை இன்னுமாய் வெளியில் கொண்டு வந்து நான் காட்டணும், உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வரணும்னு சொல்லி எந்த அளவுக்கு தன் கணவன் அந்த கணவனாகிய அந்த மனிதன் மனைவிக்கு ஒத்துழைக்கிறான், இது எல்லாம் அங்கே இருக்குங்க. அதுதான் கணவன் காட்டு.